ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் மேட்ச் தி ஃபாலோயிங் ஃபோர் கார்ட்ஸ் வித் இந்தியன் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி, அதோட பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே ஷார்ட்கட் க்ளூஸோட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் ஃபோர் வீடியோ போட தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் தட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் ஃபோர் வீடியோ சீக்கிரம் போட சொல்லி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்ட் ஃபோர் வீடியோஸ் பார்க்கலாம் ஷார்ட்கட் க்ளூஸோட. ஸோ இதுக்கு எனக்கு க்ளூஸ் பெருசாக தெரியல, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ லடாக், இதில் ஸ்பாட் டான்ஸு, அதாவது லடாக்கை வந்து நீங்கள் லார்ட் டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பாங்கிறது வந்து இந்த ஹாட் வாட்டர் டபுள் உட்காந்து குளிப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஸ்பா அந்த மாதிரி சில இடத்துல சொல்லுவாங்கள்ல. ஸோ டக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எப்போவுமே தண்ணிக்குள்ளே இருக்கும் டக்கு வந்து, அதான் லா டக்கு. லா டக்கெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது லாலா லாலான்ட்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ லா டக்கு ஸ்பா, ஸ்பான்னா வந்து குளிக்கிறது, ஸோ அந்த ஸ்பா வாட்டரில் குளிக்கிறது தான். டக்ஸ் எல்லாம் ஸ்பா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ நிக்கோபார்ஸே டான்ஸு, இதிலே வந்து நிக்கோபார் நிக்கோபார்ஸே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது நேம்கே நேராக இருக்கனால பெருசாக க்ளூ தேவையில்லை, டைரெக்டாகவே நேம் வருது, அந்த அந்த ஊர் பேரே வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து ஹரியானா. ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதோட ஃபோக் டான்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஜூமர், லூர், குக்கா, நக்கல், தமால், தாப், பாக், கூமார். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு க்ளூஸ் சொல்கிறேன், பட் இதை விட யாருக்காவது இன்னும் பெட்டராக வேறு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, இல்லை எனக்கு இன்னும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஹரியானா, ஹரிய ஒரு யானை வருது. இப்போ எல்லாம்தான் யானை நிறைய ஊருக்குள்ளே வரும், அப்புறம் நம்ம நிறைய வந்து கோயில் யானையெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஸ்ட்ரீட்லலாம் நடந்து வருவாங்களா, அந்த மாதிரி வர யானை ஒன்று வந்து ஹரிய வருது, அதுதான் ஹரியானா. ஸோ ஜூமரு, லூரு, கூமரு, இந்த மூணு ஊர் பேர், இந்த மூணு ஃபோக் டான்ஸையும் எடுத்துக்கோங்க. இந்த மூணு ஃபோக் டான்ஸையும் ஊர் ஊருன்னு வரனால விளக்கமாறுன்னு வச்சுக்கோங்க, சும்மா இது சொல்கிறேன். பட் ஸ்டில் ஏன்னா மாறு மாறுன்னு வருது பாருங்கள், ஜூ மாறு, கூ மாறு, லூரு அப்படின்னு ரூ ரூன்னு வரனால விளக்கமாறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர் ஆட்கள், நம்ம ஊர் பெண்கள் தான் முறத்தாலே புளி அடிச்சு விரட்டுறாங்க இல்லையா, ஸோ விளக்கமாறு அடித்து அந்த ஹரியாக வர யானையை விரட்ட ட்ரை பண்ணுறாங்க. நக்கலு, தமாலு, தாப்பு, அந்த யானை கூட அந்த பாகனும் வரான், அதுதான் பாக், பாகன். ஆனால் அந்த யானை நக்கலா டமால் டுமில்னு அவங்களெல்லாம் பயம்புறுத்திட்டு அது வாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடுது, அதுதான் குக்கா குடுகுடுன்னு வச்சுக்கோங்க, குடுகுடுன்னு ஓடுது. ஓகேவா, ஸோ ஹரியா யானை வருது, ஜூமாறு, லூரு, கூமாறு, இந்த மூணு மாறையும் சேர்த்து விளக்கமாறுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் ஆட்கள் விளக்கமாற வச்சு அடிக்கிறாங்க. பாகனும் கூட வரான், அதான் பாக், பாகன், யானை பாகன். நக்கல், தமால், தாப்பு, நக்கலாக அந்த யானை வந்து டமால் டுமில்னு, டமால் டாப்புன்னு அவங்கள பயம்புறுத்திட்டு குடுகுடுன்னு ஓடுறது தான் குக்கா. அடுத்து சத்தீஸ்கருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ், இது வந்து உத்ரா இல்லை உத்தரப்பிரதேஷ்னே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உத்தரகாண்டுக்கும் நான் உத்ரான்னு ஒரு பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடும்போது நல்லா சாப்பிடுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி க்ளூ சொல்கிறனால இவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரே உத்தரப்பிரதேஷ் தான், ஸ்டேட் பேர் வச்சு வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து கதக், ராசலீலா, நௌதாங்கி, தோரா, சப்பேலி, கஜ்ரி, சர்க்குலா, கர்மா, தோத்ரா. இந்த உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதக் டான்ஸில் ரொம்ப கிரேட்டாக இருப்பாங்க. கேரளாவில் வந்து ஆடுறது கதக்களி, இது கதக், இது வந்து நார்த்தில், வெஸ்ட்டில், சென்ட்ரல் இந்தியாவில் இந்த மூணு இடத்துலையும் கதக் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கதக் டான்ஸ் வந்து இந்த பொண்ணு ஆடுது, இந்த பொண்ணோ இல்லை பையனோ, பிரதேஷன் இருக்கனால பையன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கதக் டான்ஸ் ஆடுது. ராஸ் லீலா, இது வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து லீலையெல்லாம் பண்ணுவோம், அதனால் நல்லா சாப்பிடணுங்கிறது ரொம்ப ஆசையாகி ரசகுல்லாவை நிறைய சாப்பிட்டு லீலை பண்ணுச்சு. ராஸ் லீலா, அதான் ரசகுல்லா லீலா, லீலை பண்ணுச்சு. நவ் தாங்கி, நவ் டேங்க் இடிச்சுக்கோங்க, நவ் டாங்கி, நவ் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தின்னு தின்னு ரசகுல்லாவை தின்னு தின்னு டேங்க் மாதிரி ஆயிடுச்சு, அதான் நவ் டாங்கி, நவ் டேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தூதுரான்னு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், தூதுனா பாலுன்னு நமக்கு தெரியும். ஸோ நிறைய அதே மாதிரி ரசலீலா ரசகுல்லாவையும் சாப்பிட்டு பாலையும் குடிச்சு குடிச்சு டேங்க் மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணு. தோரா, சப்பேலி, கஜரி. தோரானா தொலை தொலைன்ற இந்த ட்ரெஸ் வச்சுக்கோங்க, தோராவை தொலா தொலை தொலைன்ற இந்த ட்ரெஸ்ஸு கூட இப்போ இந்த பொண்ணு பத்தவே இல்லை, அவ்வளோ டைட்டாகிடுச்சு. செப்பல் கூட பத்தலையா, நம்மலாம் குண்டானோம்னா ட்ரெஸ்ஸு தான் பத்தாமல் போகும், இந்த பொண்ணுக்கு செப்பல் கூட பத்தாத அளவுக்கு ரொம்ப குண்டாயிடுச்சு. கஜ்ரி, கஜ்ரினா ஆக்சுவலாக வந்து லைட்டாக இருக்க வெயிட், லைட்டாக வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப லைட்டாக இருக்கிற க்ளவுடை தான் கஜ்ரின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருந்த பொண்ணு, அது கஜ்ரியாக இருந்த பொண்ணு இப்போ சேருக்குள்ளே, சேருக்குள்ளே கூட அந்த பொண்ணால் போக முடியலையாம். அந்தளவுக்கு கர்மமாக ஆயிடுச்சாம். அதான் கர்மமாக ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு தடவை க்ளூவை ரிப்பீட் பண்ணுறோம். உத்தரப்பிரதேஷ், இது ஒரு பையனோ பொண்ணோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து கதக் டான்ஸ் நல்லா ஆடுவாங்க, கதக். அதே தமயம் ரொம்ப லீலை பிடிச்சவங்க, அதனால் ரசகுல்லாவனால வந்து யோசிக்காமல் அவங்களோட விளையாட்டு லீலைத்தனத்தால் ரசகுல்லாவையும் பால் தூத்ரா, ரஸ் லீலா தூத்ரா, அது ரெண்டையும் நல்லா தின்னுட்டு நவ் டேங்கி, நவ் தேங்க் மாதிரி ஆயிட்டாங்க. தோறா தொள தொள வச்சுக்கோங்க. அந்த ஆறு வந்து எல்லுன்னு கூட வச்சுக்கலாம். தொளத்தொலை ட்ரெஸ்ஸு, தொளத்தொலன்னு ட்ரெஸ் போட்டு, அப்படி தொளத்தொலன்னு ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு வந்து இப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பத்தவே இல்லையா. செப்பலி, செப்பலும் பத்தலையாம். கஜ்ரீம், லைட்டாக இருந்துச்சோம் அந்த பொண்ணு, அதாவது மேகம் மாதிரி ரொம்ப லைட்டாக இருந்த பொண்ணு தான் கஜ்ரி. அப்படி சொல்கிறாங்க, ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருந்த பொண்ணு சேருக்குள்ளா, சேருக்குள்ளே இப்போ போக முடியலையாம். அந்த அளவுக்கு கர்மமாக அசிங்கமாக ஆயிடுச்சோம் அந்த பொண்ணு. ஸோ இதுதான் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு. அடுத்து மத்திய பிரதேஷ், மக்கி, புல்பட்டி, கிருதா, கர்மா, தெர்த்தலி, சர்க்குலா, ஜவாரா, மாஞ்ச், கௌர் மரியா. கர்மாங்கிறது வந்து அந்த உத்தரப்பிரதேஷ்லேயும் வருது, மத்திய பிரதேஷ்லேயும் வருது. அந்த சேருக்குள்ளே பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்லேயும் வரும், மத்திய பிரதேஷ்லேயும் வரும். இந்த தேர்தல்லி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் வரும். அடுத்து இந்த கூமார் வந்து நம்ம ஆல்ரெடி ஹரியானாவில் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகுறது. நான் ரிப்பீட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகுறது அந்த மாதிரியெல்லாம். இதில் கர்மாவை நான் அண்டர்லைன் பண்ணலையாட்டுக்கு நான் மறந்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே, அடுத்து இப்போ மத்திய பிரதேஷில் வந்து நம்ம எப்போவுமே வந்து விவசாயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊருக்கு நடுநடப்புற பண்ண மாட்டோம், மத்தியில் பண்ண மாட்டோம், ஓரமாக தான் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மத்திய பிரதேஷ் மத்தியில் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த ஊரில் இங்கே வந்து மத்தியில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா மத்தியில் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ மத்தியில் பண்ணக்கூடாது விவசாயம். மக்கி, புல்லுப்பட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற, அந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது வந்து மக்கி போன அந்த ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதான் மக்கி, புல்லுப்பட்டி, பட்டின்னு ஒன்று இருக்கும் ஆடு கட்டுறதுக்கு, மாடு கட்டுறதுக்கெல்லாம். ஸோ அதில் தான் வந்து இந்த மக்கி போகிற குப்பையெல்லாம் அங்கே சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. அவங்க ஏதாவது விளைய வைக்கும் போது, அதை தானியெல்லாம் விளைய வைக்கிற போது அது போட்டுக்குவாங்க அந்த உரத்தை. அந்த மாதிரி தான் நம்ம விவசாயிகள் விவசாயம் பண்ணாங்க. ஸோ மக்கி போனதில் அதெல்லாமே அந்த மக்கி போன ஐட்டம் எல்லாம் புல்லுப்பட்டியில் இருக்கும். அதான் மக்கி, புல்பட்டி, கிர்தா, கர்மா, தேர்தள்ளி, சர்க்குலா, ஜோரா, மாஞ்ச், கௌர் மரியம். நம்ம விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் நிறைய கிர்தா வச்சுருப்பாங்க, காரியமே கண்ணாக இருப்பாங்க, அதுதான் கர்மா. அந்த அளவுக்கு வந்து அவங்க விவசாயம் அந்த அவங்களோட வேலையில் முக்கியமாக இருக்கனால சில டைம் அந்த கிர்தாலாம் கூட பெருசாக வளர்த்து வச்சுருப்பாங்க, முடியை கூட எடுக்க முடியாத அளவுக்கு டைம் இல்லாமல் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் வருஷம் வருஷம் அந்த தேர்லாம் வந்து தள்ளி ஊரில் வந்து தேர் தள்ளுறது, அந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்க்கும் வந்து சடங்குகளுக்கும் அவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க விவசாயிகள். அதான் கிர்தா, கர்மா, தேர் தள்ளி, சர்க்குலா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை சரக்குகள்னு வச்சுக்கோங்க, சர்க்குலாவை சரக்குலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்தோன்னா பண்டமாற்ற முறைன்னு தான் ஒன்று இருக்கும், சரக்குகளை கொடுத்து தான் சரக்குகளை எடுப்போம். நம்ம என்ன விலை வைக்கிறோமோ அதை கொடுத்து நமக்கு வேணுங்கிறத இன்னொரு பக்கம் இருந்து சரக்காகவே எடுத்துப்போம். இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ நம்ம விவசாயிகளும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க, சரக்குலா. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஜோராக இருந்துச்சு நம்மளோட நாடே. அதான் ஜோரா, மாஞ்சு, கௌர் மரியா, மாஞ்சு மாஞ்சு வேலை செய்வாங்க அப்போல்லாம் விவசாயிகள். கௌரவமாக இருந்தாங்க, மரியாதையாக இருந்தாங்க அப்போ. அதான் கௌர் மரியா. ஓகேவா, ஸோ மத்திய பிரதேஷ் மத்தியில் விவசாயம் பண்ண மாட்டோம், அதான் மத்திய பிரதேஷ். மக்கி, புல்லு பாட்டி, மக்கி போன பொருட்களை எல்லாம் பட்டியில் தான் வச்சுருப்போம், அந்த புல்லெல்லாம் போட்டு பட்டியில் தான் மக்கி போகிறதுக்காக வச்சுருப்போம். நம்ம விவசாயிகள்லாம் கிருதா வச்சுருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்மா, காரியமே கண்ணாக இருப்பாங்க, கர்மமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலை தான் முக்கியம், விவசாயம் தான் முக்கியங்கிற மாதிரி இருந்தாங்க. தேர் தள்ளி, அதெல்லாம் அந்த முக்கியம் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு தெய்வம் ரெண்டு தெய்வம் ஊரில் வந்து தேரெல்லாம் தள்ளி அந்த மாதிரி பண்டிகைகள்லாமும் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்க. சரக்குலா, அந்த காலத்தில் வந்து பண்டமாற்றம் அடை சரக்குகளை மாற்றி தான் வேலை பார்த்தாங்க, அதான் சர்க்குலா. ஜோராக இருந்தாங்க அந்த காலத்தில் தான் ஜவாரா, மாஞ்சு வேலை செய்வாங்க. கௌர் மரியா, கௌரவமாகவும் மரியாதையாகவும் அப்போ வாழ்ந்தாங்க. இப்போ மாதிரி இப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் இந்த மத்திய பிரதேஷோடது. உங்களுக்கு இதை விட நல்ல க்ளூஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது இப்படி ஒரு க்ளூஸ்லாம் சொல்கிறதுக்கு, பட் ஸ்டில் எனக்கு வேறு எதுவும் தோணலை. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் அதே எடுத்துக்கோங்க, கமெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் போடுங்க. ராஜஸ்தான், ஸோ இப்போ வந்து கூமார், லீலா, ஜூமா, சூஷினி, கல்பிலியா, பாவை, சிரமி, தேர்தள்ளி, ஸ்வாங், டுர்ரா, கயர், கிளங்கா, கிளங்கி,
ஸோ ராஜஸ்தான் பார்த்தோன்னா ராஜான்னு எடுத்துக்கோங்க. ராஜாக்களுக்கெல்லாம் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா கூமார் சிரமி, நல்லா பார்த்துக்கோங்க கூமார் சிரமி. இந்த மார்புகள் அப்புறம் சிரம் கைகள்லாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட பாடியை ஃபிட்டாக இருக்கணும், மார்லாம் அகண்ட மாராக இருக்கணும். அதான் கூமார், அந்த கூவை விட்டுருங்க, இல்லை வேறு ஏதாவது ஞாபகம் இருந்தாலும் வச்சுக்கோங்க. கூமார் மாறும் சிரமி சிரம், இந்த சிரம் அந்த கைகள்லாமும் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஃபிட்டாக ப்ராடாக ஒரு மாதிரி போருக்கு போகிற மாதிரி வச்சுருக்கணும் ராஜாக்கெலாம். இல்லை என்ன தான் இந்த மாதிரி ஃபிட்டாக இருந்தாலும் நிறைய லீலைகள் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ராஜாக்கள்லாம் வந்து நிறைய ஒய்ஃப் வச்சுக்குவாங்க, அதான் லீலா. ஜுமா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏ சும்மாவே இல்லாமல் அந்த புறம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வச்சுக்குவாங்க இல்லையா, அதான் நிறைய லீலைகள் பண்ணுவாங்க சும்மாவே இல்லாமல். அதான் ஜும்மா லீலா. ஷூஷினி ஆனாலும் கூட அவங்க ரொம்ப சூசனமாக இருப்பாங்க, அதாவது சூசனமான கிளவராக இருக்கிறது தான், கிளவராக இருப்பாங்க. அதான் சுஷினி சுஷினி சூஷனம் வச்சுக்கோங்க. கல்பெளியா கல் பெல்லி, ஸோ கல் மாதிரி அவங்களுக்கு வந்து இருப்பாங்க. இல்லை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், அவங்க பெல்லை பார்த்துட்டு ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஊரில் வந்து ஒரு பெல் வச்சுருப்பாங்க, ஊருக்கு நடுப்புற நீதிமணினோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைனா ராஜாக்கள்லாம் கல் மாதிரி பெல்லியை வச்சுருப்பாங்க, வயிறு வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ கல் பெலியாம் பாவை, ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கும் மக்களோட பாவனைகள், அவங்களோட முகத்தை பார்த்தாலே யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறது, அதான் பாவை. சிரமி சொல்லிட்டோம். தேர்த்தள்ளி, ராஜாக்களும் அதே மாதிரி தான் ஊரில் வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மக்களுக்காக தேரெல்லாம் தள்ளி விசேஷம் பண்ணுவாங்க. ஸ்வாங் துர்ரா கயர் கிழங்கி, அதே மாதிரி ராஜாக்கள் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து நிறைய அப்போல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏதோ அன்னப்பறவைக்கு பால் ஊற்றுவாங்க அப்படி தான், அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஸ்டோரி சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் சும்மா இங்கே எடுத்துக்கலாம். ஸ்வாங் வந்து ஆக்சுவலாக ஸ்வான்னா அன்னப்பறவை, இந்த ஜிஎஸ் சைலண்ட்டாக வச்சுட்டு ஸ்வான் அப்படின்னு எடுத்துக்கலாம். துர்ரா, அந்த காலத்தில் வந்து எல்லா ஏரியும் தூர்வாரி ரொம்ப அழகாக அவங்க பராமரித்தாங்க, நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். கயிர், கயிருங்கிறத வந்து எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணால் கேருன்னு தான் ப்ரொனன்ஷியேட் பண்ணணும். ஸோ கேர் அப்படின்னு ப்ரொனன்ஷியேஷன் வரும், இதை வந்து நம்ம கேருன்னு சொல்லலாம். ராஜாக்கள் ரொம்பவுமே நம்ம மக்கள் மேலே கேராக இருப்பாங்க. கிழங்கி அப்படின்னா தொழிற்சாலை அப்படிங்கிறது அர்த்தம், நிறைய தொழிற்சாலைகள்லாம் வச்சு மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருந்தாங்க ராஜாக்கள். அதான் ராஜஸ்தான் நம்ம ராஜான்னு எடுத்துக்கலாம். கூமார் சிரமி, கூமார் மாறும் சிரமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக ப்ராடாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. லீலா ஜும்மா, ஜும்மாவே இருக்க மாட்டாங்க, நிறைய லீலைகள் பண்ணுவாங்க அந்த புறம் அப்படிலாம் வச்சுட்டு. ஷூஷினி ரொம்ப சூசனமாக நடந்துக்குவாங்க, அதே நேரத்தில் ரொம்ப கிளவராக எப்படி நம்ம ராஜாங்கத்தை கொண்டு போகணுங்கிற மாதிரி ரொம்ப கிளவராக திங்க் பண்ணுவாங்க ராஜாக்கள். கல் பெலியாம் கல் பெலியானா அந்த கல் பெல்லி, கல் மாதிரி இருப்பாங்க ராஜாக்கள், இல்லைன்னா கல் மாதிரி அவங்களோட பெல்லி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெல்லுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த நீதிமணி, எல்லா அரசாங்கத்துலேயும் அந்த நீதிமணிங்கிற ஒன்று இருக்கும், அந்த பெல்லை வந்து அடிப்பாங்க. பாவை, பாவனைகளை வச்சே ராஜாக்கள் வந்து யார் குற்றவாளின்னு கண்டுபிடிப்பாங்க. சிரமி சொல்லிட்டோம் ஏற்கனவே. தேர்த்தள்ளி, தேர் வந்து தள்ளுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த தேர் தள்ளி ஆல்ரெடி மத்திய பிரதேஷ்லேயும் வந்திருக்கு. ஸ்வாங்கடா, ஸ்வான்னா அன்னம், தூர்ரா தூர்ரா தூர்வாரி எல்லா குளத்தையும் பராமரித்தாங்க. கயர் கேர், கேர்ந்தான் அது ப்ரொனன்ஷியேட் பண்ணணும், கேர் அது கேர். கிழங்கினா தொழிற்சாலைகள், நிறைய தொழிற்சாலைகள் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ராஜஸ்தானுக்கு வர்றது. அடுத்து லக்ஷத்தீப் ஐலாண்டு, லவா கொல்கலி. லக்ஷத்தீப்பை லக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, லவாங்கிறது லாவண்யா. லாவண்யாங்கிற ஒரு பொண்ணுக்கு லட்ச லட்சமாக பணம் இருக்கலாம், லக்ஷ லக்ஷ் அப்படி வச்சுக்கோங்க. லேக்ஸில் பணம் இருந்தாலும் கொல்லுக்களி தான் சாப்பிடும் அந்த பொண்ணு, அந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும். நம்ம உத்தராப்பிரதேஷ் மாதிரி எல்லாத்தையும் ராசலீலா தூது எல்லாத்தையும் தின்னுட்டு குண்டா அப்படியே கொழுகுலுன்னு இருக்காது, அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு லட்ச லட்சமாக காசு இருந்தாலும் கொல்லுக்களி தான் சாப்பிட்டு ஃபிட்டாக வச்சுருக்கும் லாவண்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம பார்ட் 4 வீடியோ முடிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை போஸ்ட் பண்ணிடுறோம். ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள்.